தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வைதாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா ஆல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைதாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வைதாஸ் கஃபே. KGF வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல யாஷ் நடந்து வரும்போது வர பீஜம்ஸ் எல்லாம் தெரி மாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு சொந்தக்காரர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூர். இவர் யாரு, இவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? ஆமாங்க, இவரு தன்னோட வாழ்க்கைய ஒரு சிற்ப கலைஞரா தான் ஆரம்பிச்சிருக்காரு. சிற்ப கலைஞரை மட்டும் இல்லங்க, இவரு பட்டறையில, அதுவும் இரும்பு பட்டறையில கூட வேலை பார்த்திருக்காரு. ஆனா மியூசிக் மேல இருந்த தீராத காதல் தான் இன்னைக்கு இவரை ஒரு சக்சஸ்ஃபுல்லான மியூசிக் டைரக்டரா மாத்திருக்கு. சோ KGF பார்ட் 2 பார்த்த நம்ம சல்மான் கான் இவர தன்னோட அடுத்த படத்துக்கு மியூசிக் பண்ண சொல்லிருக்காரு. இதுதாங்க ரியல் வெற்றி. சோ இந்த ரவி பர்சூர் யாரு, அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கற விஷயங்களை வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரவி பர்சூர் கர்நாடகா மாநிலம் உடுப்பி பக்கத்துல இருக்கிற பர்சூர்ல தாங்க பிறந்திருக்காரு. இவங்க ஃபேமிலி தொழிலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்பம் செய்யறது தான். இவருமே இந்த சிற்ப கலைய கத்துட்டு இருந்திருக்காரு. இவரு சிற்பம் செய்யும் போது இவரோட பேக்ரவுண்ட்ல எப்பவுமே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாம இவர் இருந்தது ஒரு கிராமம் அப்படின்றதுனால அந்த கிராமத்துல இருக்கிற நாட்டுப்புற பாடல்களை கேட்டே இவர் வளர்ந்ததுனாலயோ என்னமோ மியூசிக் மேல இவருக்கு பயங்கரமான லவ் வந்திருக்குங்க. ரவி பர்சூருக்கு பெருசா படிப்பு வரல அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் நீ பெங்களூருக்கு போ, அங்க போய் நீ சிற்பக்கலைய கத்துக்கோன்னு இவரை பெங்களூருக்கு அனுப்புறாங்க. இவர் பெங்களூருக்கு போகும்போது இவர் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு அவரோட ஃபேவரட் கீபோர்ட வாங்கிட்டு பெங்களூர் போறாரு. அங்க போயிட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. எந்த முயற்சியுமே அவருக்கு சரியான வகையில கை கொடுக்கவே இல்ல. பெங்களூர்ல போய் தன்னோட இசை கனவை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. மார்னிங் ஃபுல்லாவே வந்து சிற்பம் செய்யறதுலயும் ஈவினிங்ல ஃபுல்லா மியூசிக் டைரக்டர் ஆகுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாரு. நீ நல்லாதான் பாடுற, பட் வந்து இது கம்ப்யூட்டர் காலம், இன்னும் கீபோர்ட் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, கம்ப்யூட்டர்ல தான் மியூசிக் பண்றாங்க அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் காசுலாம் சேர்த்து வச்சு கம்ப்யூட்டர் வாங்கி ஜிங்கிள் ரெடி பண்றாரு. இவ்ளோ பண்ணியும் கன்னட சினிமா அவருக்கு அவரோட கனவை நிறைவேற்றத்துக்கு எந்த உதவியும் பண்ணல. சரி நம்ம பாம்பே போயிடலாம், பாம்பேல பிளாட்ஃபார்ம்ல பாடினவங்க எல்லாம் பெரிய ஆளா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாம்பேக்கு டிராவல் ஆகுறாரு. அங்க போய் ஒவ்வொரு பப்பா வேலை தேடி அலையறாரு. ஏன்னா பபுக்கு தான் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர், ஆக்ட்ரஸ் பல பேர் வருவாங்க. நம்ம மியூசிக் பண்ணும் போது அதை பார்த்து அவங்க எப்படியாவது நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பப்பா ஏறி இறங்குறாரு. ஆனா எந்த பப்லயுமே அவருக்கு வேலையே கிடைக்கல. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவருக்கு ஒரு பப்ல வேலை கிடைச்சிடுது. சரி அடுத்த நாள்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் தான் பாத்துட்டு இருந்த சிற்ப வேலையை விட்டுட்டு நான் பப்ல போய் ஜாயின் பண்ண போறேன், என்னோட மியூசிக் டைரக்டர் கனவு நனவாக போகுது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட அந்த பப்புக்கு போறாரு. அங்கதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். எஸ், பப்ப வந்து அன்னைக்கு சீல் வச்சிடுறாங்க. அவரோட மியூசிக் டைரக்டர் கனவு அங்கேயே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே வெக்ஸ் ஆகி அங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போகும்போது மும்பைல அப்பதான் பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அது தெரியாத இவரு கையில நிறைய பெட்டிகளோட ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்காரு. இவரு பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்ததுனால ஒருவேளை தீவிரவாதியா இருப்பாரோன்னு நினைச்சு பாம்பே போலீஸ் இவரை சந்தேகப்பட்டு அவரோட கிட்டாரு, தபேலா எல்லாத்தையும் உடைச்சிடுறாங்க. அவருக்கு என்ன பண்றதே தெரியல, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி ட்ரெயின்ல ஏறுறாரு. ட்ரெயின்ல டிராவல் பண்ண அந்த 16 மணி நேரமும் அழுதுகிட்டே போறாரு. இந்த ஒரு ரீசன்காக நம்மளோட மியூசிக் டைரக்டர் கனவை விட்டுருணுமா, எப்படியும் மறுபடியும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் மறுபடியும் வாங்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம கிட்டதான் கிட்னி இருக்கே, ஒரு கிட்னிய வித்துரலாம், வித்து நம்ம மியூசிக் டைரக்டர் கனவை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல ரீச் பண்றாரு. ஹாஸ்பிட்டல்லயும் இவருக்கு எல்லா டெஸ்டையும் முடிச்சு ஓகே ஆபரேட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒருவேளை ரெண்டு கிட்னியும் எடுத்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. எஸ்கேப் ஆனவரு என்ன பண்றதுன்னு தெரியாம டாய்லெட்ல 3 ரூபாய் கொடுத்து அங்கேயே தங்குறாரு. அங்கேயே தங்கிட்டு நிறைய வேலைகளை பாக்குறாரு. அவர் பார்க்காத வேலைகளே இல்லன்னு சொல்ற அளவுக்கு
பல வேலைகளை பாக்குறாரு. அதுக்கப்புறமா இவரோட ஃப்ரெண்டு ஒரு நாள் நான் வந்து உன்னை ஒரு தங்க பட்டறைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிறவருக்கு ஃபேஸ் ரீடிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா தெரியும். இவர் முகத்தை பார்த்து நீ தங்க பட்டறையில வேலை செய்யக்கூடியவன் கிடையாது, நீ வந்து வேற ஒரு ஆளா வர வேண்டியவ, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, உன்னை பாக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பாக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை கணிச்சு சொல்றாரு. இதை கேட்ட ரவி பர்சூருக்கு சம சிரிப்பு. நானே சோத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் கிட்ட வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாரு. இவரோட கனவு ஆசையெல்லாம் கேட்ட அந்த பர்சன் என்ன பண்றாருன்னா, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. எனக்கு ஒரு கீபோர்ட் வாங்கணும், அதுக்கு 35,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அவரும் எதையுமே யோசிக்காம 35,000 ரூபாய அவர் கையில குடுக்கறாரு. அங்கதான் இவருக்கு நம்பிக்கை அதிகமாகுது. எப்படியும் நம்ம கண்டிப்பா மியூசிக் டிரெக்டர் ஆயிடுவோம், யாரு எவங்கன்னு தெரியாதவரு கீபோர்ட் வாங்குறதுக்கு நமக்கு உதவி பண்றாரு, கண்டிப்பா நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை ரவி பர்சூருக்கு அதிகமாகுது. அதுக்கப்புறமா அர்ஜுன் தானியா அப்படின்ற ஒரு மியூசிக் டிரெக்டர் கிட்ட இவரு அசிஸ்டண்டா போய் சேர்றாரு. கிட்டத்தட்ட 64 படங்கள்ல அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. இவரோட ஸ்டோரி எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்ட KGF படத்தோட டிரெக்டர் இவரோட ஆல்பம் பார்த்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு. KGF 1 அந்த படத்துக்கு அப்புறமா இவர் கிட்டத்தட்ட 16 படங்கள்ல மியூசிக் பண்ணி முடிச்சிடுறாரு. அண்ட் KGF 2 வரத்துக்குள்ளேயே அவர் இன்னும் பல படங்கள்ல ஒர்க் பண்ணிடுறாரு. ஆனா இந்த KGF 2 ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட பட்டறையில போய் அவர் செஞ்ச பழைய தொழிலையும் செஞ்சு பாக்குறாரு. என்னைக்குமே பழச மறக்க கூடாது அப்படின்றதுல ரவி பர்சூர் ரொம்பவே கரெக்டா இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு வாய்ப்புக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், இத மாதிரி தானே புதுசா வர்றவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சு KGF 2 ஒரு சூப்பரான விஷயத்த ரவி பர்சூர் இதுல ட்ரை பண்ணிருந்தாரு. எஸ் டூஃபான் சாங்ல கிட்டத்தட்ட 25 புது சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதனாலதான் அந்த பாட்டை கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே கூஸ்பம்ஸ் வருதுங்க. சோ அந்த அளவுக்கு உழைப்பின் மேல ஒரு தீவிரமான நம்பிக்கை ரவி பர்சூருக்கு இருக்கு. சோ அவரோட இந்த தீவிர தன்மை தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல அவரை நிக்க வச்சிருக்கு. ஆமாங்க, KGF-ஓட மியூசிக்ல இம்ப்ரெஸ் ஆன சல்மான் கான் இவரை கூப்பிட்டு அவரோட நெக்ஸ்ட் மூவிக்கு மியூசிக் பண்ண சொல்லிருக்காரு. இந்த வாய்ப்பு அவருக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த மும்பைல இவரை டெரரிஸ்டா பார்த்தாங்களோ அதே மும்பைல இவரோட சாங்க எல்லாருமே கொண்டாட போறாங்க. ரவி பர்சூரோட ஸ்டோரிய கேக்கும் போது எவ்வளவு தன்னம்பிக்கை வருது, கண்டிப்பா நம்மளோட கோலை ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பயங்கரமான உத்வேகம் வரும். நிச்சயமா அதே வேகத்தோட உங்களோட முயற்சிகளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கோலை ரீச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ரவி பர்சூர். சோ இந்த ஸ்டோரியை கேட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆதன் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.